அப்துல் கலாம் பசுமை திட்டம் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஆசிரியர் காலனி பகுதியில் உள்ள இலவச மர வங்கி திறப்பு விழா அப்துல் கலாம் பசுமை திட்டம் பெயரில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் பசுமை தோழர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சுப்புராஜ், அம்பாசமுத்திரம் நகராட்சி ஆணையர் பார்கவி, அம்பை வட்டாட்சியர் வெங்கட்ராமன், அம்பை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பொன்வேல்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் மர வங்கி துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றை நட்டு துவக்கி வைத்தார். மேலும் மரக்கன்று வளர்ப்பின் அவசியம் பற்றி விளக்கினார். இதில் சமூக ஆர்வலர்கள் லைன் கிருஷ்ணன், டாக்டர் பத்மநாபன், லைன் பண்ணை கண்ணன், மைதீன் பிச்சை, லைன் ராஜா, ஆசிரியர் ஷாகுல் ஹமீத் மற்றும் சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாபநாசம், மணிமுத்தார் போன்ற சுற்றுலாத்தலங்களை பொறுத்தளவு டைகர் ரிசர்வுக்குள்ளே வரக்கூடிய பகுதி. டைகர் ரிசர்வ் பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் அதுக்குள்ளே எஸ்ஓபி ரெடி பண்ணி அது விரைவில் திறக்கப்படும். அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை, அது வந்து கவர்மெண்ட்டு கரெக்டாக அதுக்கு எஸ்ஓபி ரெடி பண்ணோம். டைகர் ரிசர்வ் வந்து தனிப்பட்ட ஒரு ஏரியா, ஒரு பாதுகாப்பு ஏரியா, அதனால தான் அது உடனே அது விரைவில் திறக்கப்படும். முன்னோக்கிட்டே இல்லை, அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த டைகர் ரிசர்வ் மட்டும் அதுதான் தனிப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அரசு கவனத்துக்கு கொண்டு போய் உடனே சார், இந்த வெளிநாட்டிலேருந்து வாரவங்களை வந்து எதுவும் கண்காணிப்பு எந்த மாதிரி இருக்கு, போயிட்டு என்ன மாதிரி நடவடிக்கை? குறிப்பாக அந்த இங்கிலாந்து ஸ்ட்ரெயின் சொல்லக்கூடிய கொரோனா ஸ்ட்ரெயின் பொறுத்தளவில் 36 பேர் கண்டறியப்பட்டுள்ளது. அது வந்து எல்லோரும் நெகட்டிவ். இங்கே லேண்ட் ஆன உடனே அவங்களே தனிமைப்படுத்தி குவாரண்டைன் செய்யப்பட்டு அவர்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டு எல்லாமே நெகட்டிவ். அதனால் நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் எந்த மாதிரி ஒரு அச்சப்பட சூழ்நிலை கிடையாது. எல்லோரும் நெகட்டிவ் தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில். அதனால் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. தாமிரபரணியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும், என்ன மாதிரி இப்போ அடுத்தகட்ட நடவடிக்கை எதுவும் உண்டா சார்? இப்போ நேற்று வந்து பெஞ்ச மலையில், குறிப்பாக சொன்னிங்கன்னா மலையோர பகுதியில் பெஞ்ச மலையில் கிட்டத்தட்ட 4000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த காலையில் பார்த்தீங்கன்னா அது 2800 கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளோக்கு பொறுத்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எந்த விதமான ஒரு வெள்ள அபாயம் அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகள் குளிக்கிறதுக்கு இன்றைக்கு மட்டும் தடை செய்யப்பட்டுள்ளது. அது வந்து மத்தியானத்துக்குள்ளே கம்மியான உடனே அதுவும் விரைவில் இருக்கிறோம். எல்லோருக்கும் பசுமையான வணக்கங்கள். இன்று இந்த இடத்துல மர வங்கி திறப்பு விழாவுக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். இதுக்கு இந்த மர வங்கி திறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க, இந்த மர வங்கியை நிறுவனவர் பசுமை தோழர் அறக்கட்டளை நிறுவனர் சுப்புராஜ் அவர்கள். ஏற்கனவே இந்த மர வங்கி தொடங்கணுங்கிறது அவருடைய நெடுநாள் விருப்பம். எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த மர வங்கியை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் உயர்ந்து இந்த மர வங்கி எல்லாரும் இந்த மரங்களை நட்டு வளமோடு வாழ எல்லோருக்கும் இந்த மரத்தினுடைய பயன்கள், மரம் நடுவது மட்டுமல்ல அதனை வளர்க்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர் சுப்புராஜ். அந்த மாதிரி மரங்களை வளர்த்து நம்முடைய நாட்டை வளமாக்குவோம், பசுமையாக்குவோம். ஏன்னா நமக்கு நல்ல தூய காற்று, இப்போ தண்ணீரை விளக்கி வாங்க ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் காற்றை விளக்கி வாங்க நிலைமைக்கு வராத லெவலுக்கு இந்த இளைஞர்கள் முன் வந்தால்தான் நல்லபடியாக நம்மளுடைய வருங்காலம் சரியாகும். அதனால் எல்லோரும் மரங்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து மரத்தை நட்டு எல்லோரும் வளமாக்குவோம். நம்முடைய மரவங்கி திறப்பு விழாவுக்கு மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வந்தார்கள். ரொம்ப நன்றி சார், என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த நியூ இயர் அன்றைக்கி சார் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும். அவ்வளோ பிஸினஸ்லேயும் வந்து நமக்காக அந்த ஷெடியூலை கொடுத்து மார்னிங்கே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு இந்த நிகழ்வு. சாருக்கு உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வநாதன் சார்க்கு என்னுடைய நன்றி. ஏற்றி மதிவனான் சார்க்கு என்னுடைய நன்றி.
இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேருக்கு நன்றி, மேடமுக்கு நன்றி, என்னுடைய குடும்பத்துக்கு நன்றி. ஸோ நன்றி தான் சொல்லணும் அந்த வீடியோவில் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ உழைப்பு, நகராட்சிக்கு உழைப்பு நன்றி. ஏன்னா அவங்க அந்த இடம் கொடுக்கலன்னு அந்த இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நம்ம கொண்டு வந்திருக்க முடியாது. என்னுடைய டோனர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய குழுக்கு நன்றி. நாங்கள் இதை ஒன்றே ஒன்று தான் சுமந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொருவரும் பிறந்தநாள்ன்ற ஒரு மரம், அவ்வளோதான். அதை நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்கன்னா எங்களை மாதிரி அறக்கட்டைகள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி 1000 அறக்கட்டைகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.